இன்னைக்கு வந்து புட்டு பயிறு பப்படம் எப்படி செய்ய போறோம்னு பாருங்கங்க. முதல்ல பச்சை பயிறு அவிச்சு எடுத்துடலாங்க. நான் ஒரு கப் பயிறு எடுத்திருக்கேன். நம்ம காபி குடிக்க கப்புக்கு ஒரு கப் பயிறு. இப்போ நம்ம அதுக்கு வந்து 1/2 கப் தண்ணி வச்சு 1/2 கப் தண்ணி ஊத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும் பயிறு வேகிறதுக்கு. அடுப்பை பற்ற வச்சு வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆச்சுங்க பயிறு வச்சு நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. நம்ம தேவைக்கு உப்பு போட்டுடலாம். இன்னொரு 10 நிமிஷம் ஆகும் நல்லா வேகணும். பயிறு வெந்துட்டுங்க. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். புட்டுக்கு தேவையான பொருள் வந்து நான் வந்து சிவப்பரிசி சிவப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். தேங்காய் உப்பு தண்ணி இது புட்டுக்கு தேவை. அப்போ மாவை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மாவை வந்து விரசி எடுத்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விரசி எடுக்கலாம். புட்டுக்கு மாவு விரசிட்டேங்க. மாவு வந்து புட்டுக்கு வந்து பதம் இப்படி தான் இருக்கணும். புட்டுக்கு புட்டதிக பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க. சில்லு இந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதை போட்டு தேங்காய் முதல்ல ரெண்டு கை மாவு போட்டிருக்கேன். ஒரு கை தேங்காய் போடுங்க. மாவும் தேங்காவும் போட்டாச்சுங்க. இப்போ வந்து இப்போ மூடி போட்டுடலாங்க. இதுக்கு குக்கரில் இதை மாதிரி வச்சுருக்கேன் பாருங்க, வேக வச்சுருக்கேன் புட்டை. ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. நல்லா ஆவி வந்து நம்ம எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 6 நிமிஷம் இப்படியே இருந்து வேகட்டுங்க. இந்த மாதிரி ஆவி வந்ததும் நம்ம அடுப்பு அணைச்சிட்டு புட்டை எடுத்துடலாங்க. கரெக்டாக 5 நிமிஷம் ஆகியிருக்கு. 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி ஆவி வரவும் நம்ம எடுத்துடலாம். புட்டும் அவிச்சிட்டோங்க, பயிரும் அவிச்சிட்டோம். இப்போ நம்ம பப்படம் பொரிக்கணும். எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன் சட்டியில். பப்படத்தை பொரிச்சிடலாங்க. புட்டை எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பி தருவாங்க இந்த குடல் வாங்கும்போது. இந்த கம்பி வச்சு நீர் தள்ளி விட்டுறலாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோங்க. புட்டு பயிறு பப்படம் பழம் சீனி எல்லாமே போட்டு தனித்தனியாக சாப்பிடக்கூடாது. எல்லாமே மிஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அது வேறு லெவலாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சத்துள்ளது. நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராணிஸ் ஹோம்மேட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.